தென்னிந்தியாவின் முன்னணி பல்துறை மருத்துவமனைகளில் ஒன்றான KMCH மருத்துவமனைக்கு 2019 ஆண்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்கும் நோக்கத்தோடு மருத்துவக் கல்லூரியை துவக்கி அதில் தற்போது 300 மாணவர்கள் மருத்துவம் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரி தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 750 படுக்கை வசதிகளுடன் புதிய பொது மருத்துவமனை அனைத்து நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க விழாவில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி புதிய மருத்துவமனையை ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய அவர், KMCH மருத்துவக் கல்லூரியின் ஒரு பகுதியாக செயல்படும் இந்த மருத்துவமனை வசதி குறைவான ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் என தெரிவித்தார். 30 ஆண்டுகால மருத்துவ சேவை பயணத்தில் இது மற்றொரு சாதனையாக அனைத்து தரப்பு மக்களும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க KMCH தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது என்று அவர் தெரிவித்தார். 750 பொது படுக்கை வசதி கொண்ட இப்புதிய பொது மருத்துவமனையில் 50 படுக்கைகள் பல்வேறு தீவிர சிகிச்சை பிரிவில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 30 படுக்கைகள் அவசர கால விபத்து சிகிச்சைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 ஆபரேஷன் தியேட்டர்கள் உள்ளன. இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஓரிடத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக CT ஸ்கேன், MRI, அல்ட்ரா சவுண்ட், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற நவீன வசதிகளுடன் அனைத்து வசதிகள் கூடிய ஆபரேஷன் தியேட்டர் மூலமாக அதிநவீன மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. KMCH மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவமனை பொதுமக்கள் வசதிக்காக 24 மணி நேரமும் செயல்படும் அவினாசி சாலையிலிருந்து தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. KMCH பிரதான மருத்துவமனையிலிருந்து தனித்து செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் KMCH துணைத் தலைவர் தவமணி பழனிசாமி, நிர்வாக இயக்குநர் அருண் மற்றும் இயக்குநர்கள் மாணிக்கம், அப்புக்குட்டி உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர். Good morning. I am really very, very happy that we are meeting. As press people, we didn't meet for a long time. And I am glad to meet you all. Today is a big day for us. KMCH started on June 24th, 1990. And completed 30 years. Now, slowly, we started with the 200-bed hospital, slowly improved, add one after other, and we are having now 1,000 beds in the main hospital. All the specialties available. Whatever we can do in India, we can do here in Coimbatore. Coimbatore, we can do any program. Some of the programs are better than any place. That is not available in many places. We have like different type of renal transplants, which is not available in other places. We have it. So also, so many new things are happening. Intervention radiology is one where we can enter into any parts of the brain or a part of the body, or we can block any part of the body. That type of technology we have, and especially cancer, we have different type of modality of the treatment, including now the immunotherapy. This is new and it is happening in Kovai Medical Center, and we are very happy that we have a specialist in all the fields. We can claim that we have specialists on fields. We are doing anything we can do in India, we can do it here. The biggest challenge people like us is the cost to treat the patient. All are not having money. Only about maybe around 25%, 30% may be having money to get treatment here in KMCH.